அவுரி வேர், அவுரி வேருடைய மருத்துவ குணம் என்ன அப்படிங்கிறத இப்போ பதிவு பண்ண போகிறோம். அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். தனி அவுரி வேரை நன்றாக அரைத்து நெல்லிக்காய் பிரமாணம் அரை ஆளாக்கு பசுவின் பாலில் கலக்கி வடிகட்டி தினம் ஒருவேளை 8 நாள் கொடுக்க விஷ சிலந்தி எலி விஷம் போகும். அத்தருணம் உப்பில்லா பத்தியும் கட்டாயம் இருத்தல் வேண்டும். இப்போ எலி கடிச்சிடும், அதுதான் அவங்க சொல்லுதாங்க, விஷ சிலந்தி கடிச்சிடும். அப்படி உள்ளவங்களுக்கு அவுரி வேரை நல்லா அரைச்சி பசும்பாலில் ஆளாக்கு பசும்பாலில் கலக்கி பசும்பாலில் கலக்கி வடிகட்டி தினம் ஒருவேளை 8 நாள் கொடுக்க சொல்கிறாங்க. இந்த 8 நாளில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து கடுகு நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாது, அந்த டைமிங்கில் மட்டும் சேர்க்காதீங்க, அது ரொம்ப நல்லது. இது விஷ சிலந்தி கடி எலிக்கடிக்கு, எலிக்கடி விஷம் இருந்தது அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக குஷ்டத்தை கொண்டு போய் விட்டுரும். 18 வகையான குஷ்டங்கள் இருக்குது, அந்த குஷ்டங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால் வந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த எலிக்கடி விஷத்தை முறிச்சு விட்டாங்கன்னா அது வராது. அதனால் வந்துக்கிட்டு அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அந்த நேரத்தில் உப்பு இல்லாத பத்தியும் சாப்பிட இருக்க சொல்லுதாங்க, உப்பு போட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்காங்க. உப்பு போட்டோம் அப்படின்னா அந்த மருந்துடைய வீரியத்தை முறிக்கும். அது வந்து எப்படின்னா சத்ரு மித்ருன்னு சொல்லுவாங்க, என்ன மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மருந்துக்கு சத்ருவா உள்ளதை வந்து அதை வந்து கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு மித்ருவா உள்ளதை கொடுப்பாங்க. சத்ருன்னுங்கிறது வந்து இப்போ வந்து அவுரியை கொடுக்கும்போது உப்பு கொடுத்தோம்னா சத்ருவா மாறிடும், ரெண்டும் அடிபட்டுட்டு அந்த வீரியம் இல்லாமல் ஆக்கி விட்டுரும். அதனால் அந்த விஷயங்களை கவனமாக பாருங்கள். அடுத்தாக்கில் அவுரி வேர், அடுத்தது சொல்கிறாங்க, அவுரி வேர் சுக்கு வகைக்கு பலம் காலாக இடித்து ஒரு மட்களத்தில் போட்டு கால்படி சலமிட்டு வீசப்படியாக சுண்ட காய்ச்சி வடிகட்டி மருந்துகள் வீறு முறிக்க கொடுப்பது உண்டு. இப்போ நீங்கள் நிறைய மருந்துகளை சாப்பிட்டு உடம்புல ஃபுல்லாக பாய்சன் ஆகிட்டு இன்ஜெக்ஷனை மாத்திரை மருந்து கண்டது கழிதெல்லாம் போட்டு ஏகப்பட்ட நோய்களை வந்து அது பரப்பி கொண்டு போய் விட்டுரும், அது சைடு எஃபெக்ட். ஆங்கில மருத்துவத்தில் வந்து நிறைய கெமிக்கல் அதிகமாக சேர்க்கறதுனால அதில் சைடு எஃபெக்ட் உண்டு. அதே மாதிரி பாசான மருந்துகள் நீங்கள் எடுத்துருந்தீங்கனாலும் அதுக்கு முறிவு கொடுக்கணும். அது போக இப்போ நம்ம இருக்கோம் பாருங்கள், இப்போ சாப்பிட்றோம் பாருங்கள், இது பாதி கெமிக்கல், அப்போ அதுக்கு நம்ம முறிவு கொடுத்தாதான் நம்மளுடைய தன் உடம்பு வரும், நம்மளுடைய இயற்கை உடம்பு இருக்கும். அந்த உடம்பை நம்ம எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவுரி வேர் சுக்கு, ரெண்டே ஐட்டம் தான், வேறு ஒன்றும் இல்லை, அவுரி வேர் சுக்கும் கால்பழம். கால்பழம்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 12.5 கிராம் தான் வரும், ஒன்று 6 கிராம் தான் எடுத்து சொல்லுவாங்க. அதை ரெண்டையும் அரைச்சி மட்களத்தில் போட்டு கால்படி சலம் விட்டு வெண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கஷாயம் வச்சு குடிக்க சொல்லுதாங்க. ரொம்ப கஷ்டமாக இது, டீயை பொறுக்க வளைச்சி அங்கே போட்டு இங்கே போட்டு சொந்தக்காரங்க வந்தாலும் யார் வந்தாலும் டீயை டக்கு டக்குன்னு போட்டு கொடுக்கும். இந்த பாருங்கள் சுக்கு, அதோட அவுரி பொடியும் போட சொல்லுதாங்க, அவுரி வேறு போட சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் போட சொல்லலை, எடுத்து குடிக்க சொல்லுதாங்க, டீ குடித்த மாதிரி குடிக்க சொல்கிறாங்க. இது ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் இல்லை அவங்களுக்கு. அல்லது பண்டிதரை சிகிச்சையில் இருந்து மற்றொரு பண்டிதர்களின் சிகிச்சைக்கு ரோகி மாறும்போது முன் சாப்பிட்டுள்ள மருந்தின் வீரை முறிக்க இச்சு தணிக்கும் பொருட்டு கொடுப்பது உண்டு. ஒரு வைத்தியர்கிட்டருந்து அல்லது ஒரு டாக்டர்கிட்டருந்து இன்னொரு டாக்டர்கிட்ட அதே இதுக்கு இவர்கிட்ட கேட்கல, அப்போ நான் இதை வந்து நான் அந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது இதை வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த அவுரியும் சுக்கையும் கொடுத்து அந்த பழைய வீரியம் அதை முறிச்சு விட்ருவாங்க. அப்போ வந்து ஒரிஜினல் அடுத்த வைத்தியர் பார்க்கும்போது அடுத்த டாக்டர்ஸ் வந்து கவனிக்கும்போது அவங்க பியூராக மருந்து கொடுக்குறது உடம்போட சேரும், இல்லாட்டி அவர் என்ன கொடுத்தாரு இவர் என்ன கொடுத்தாரு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி இது புது ஒரு நோயை கொண்டு வந்து விடும். இன்றைக்கி மாட்டிக்கிட்டு பிடிக்கிறதுல நம்ம அதில் தான் மாட்டிக்கிட்டு பிடிக்கும். ஒரு டாக்டர்கிட்ட பார்க்கலன்னா கேட்கலன்னா அடுத்தாக்கில் போயிடுவோம், அடுத்த டாக்டர்கிட்ட போயிடுவோம், அடுத்த டாக்டர்கிட்ட போயிடுவோம். இவர் கொஞ்சம் மருந்து கொடுத்துருப்பார், மாத்திரை கொடுத்துருப்பார், இன்ஜெக்ஷன் போட்டிருப்பார். அடுத்தாக்கில் ஒரு டாக்டர் அவர் ஒரு மாத்திரை கொடுத்தாரு இன்ஜெக்ஷன் போட்டிருப்பார். ஒரே டாக்டர்கிட்ட ஐயா எனக்கு இது கேட்கலை நீங்கள் வேறு மருந்து தாங்க அப்படின்னு சொல்லி பக்குவமாக வாங்க தெரியாது, அவருக்கு பார்க்க தெரியல அவர்கிட்ட போகாதீங்க அப்படின்றோம். அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் உட்காந்துருப்பாங்க, ஒரு மருந்து இல்லாட்டி இன்னொரு மருந்தில் அடப்படும், அதை வந்து அதுக்குள்ளே நம்ம அவசரப்பட்டுருவோம், அவசரப்பட்டுட்டு ஓடிடுவோம், இன்னொரு டாக்டர்கிட்ட போவோம், அவர் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அதுலேயும் கேட்காது, அடுத்தாக்கில் எப்படி போய்கிட்டே இருப்போம், அவர்கிட்ட போனால் ஒன்றும் கேட்கல அப்படின்போம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு வரும்போது
அவுரி சுக்கு வேறு அவிச்சு குடிக்க சொல்லாங்க. இந்த அவுரி வேறு நீங்கள் பார்த்தீங்கன்னா மருந்து கடையில் கிடைக்காது, நம்ம தான் போய் எடுக்கணும். இப்போ இந்த அவுரி வேறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த அவுரி வேறு நம்ம அவுரி செடியில் உள்ள வேறு எடுத்து நம்ம கஷாயம் வச்சு சாப்பிடணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து நீலி வேர் பட்டை சிறிது மிளகு சேர்த்து சலவிட்டு அரைத்து சிறிது கொட்டைப்பாக்கு அளவு ஆவின் பாலிலாவது வெள்ளாட்டு பாலிலாவது கலக்கி தினம் ஒருவேளை கொடுத்து வர விஷசந்துக்களின் விடம் கடி விஷம் நஞ்சு பொருட்களின் விஷம் கரப்பான் இவைகள் தீரும். இப்போ நஞ்சு பொருட்களை சாப்பிட்டுட்டாங்க, டாக்டர்கிட்ட போய் எல்லாம் வாமிட்டிங் ஆகிட்டு சில சொசைட்டிலாம் அட்டன் பண்ணிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வீட்டில் உள்ளவங்கள பாடப்படுத்தி பதம் குழச்சி அவங்களையும் பதற பதற அடித்து இவங்களும் பதற பதறாய் விழுந்து பாதி உயிராகி கடைசியில் டாக்டர்கிட்ட போய் அவங்க இனிமா கொடுத்து கண்ட கண்டையெல்லாம் கரைச்சி உள்ள கொடுத்து இருக்க உயிரையும் போக்கி வம்பாக்கி நாசப்படுத்தி போகிறதுலாம் வந்து எப்படின்னா முட்டாள்தனமான ஒரு செய்கையில் சின்ன குழந்தைகள்டே இருக்குது. இந்த ஸ்கூல் படிப்புலாம் பெரிய விஷயம் நினச்சிக்கிட்டு இதுக்காண்டி சூசைட் பண்ணிக்கிடுறது, அடுத்தாக்கில் இதில் போய் சூசைட் பண்ணிக்கிடுறது. இதில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்னா அடுத்தாக்கில் பாஸ் ஆகி ஜெயிக்கணும், அதுக்கு தான் நம்ம முயற்சி எடுக்கணுமோலையே சாவறதுக்கு முயற்சியெலாம் எடுக்கக்கூடாது. இதுக்கு வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டு இருக்கப்பட்டவங்கள போட்டிக்காரங்களாக ஆக்கிடுறது, அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லி சூசைட் பண்ணிடுறது, விவசாயிகள் சூசைட் பண்ணிக்கிறது. ஏன் பண்ணணும், போராடி ஜெயிக்கணும். எவரும் இல்லை இந்த ஆட்சி இல்லை அடுத்த ஆட்சி வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் போராடி தான் ஜெயிக்கணும். அப்போ போராடி ஜெயிக்கலை அப்படின்னா உயிர் தான் அதுக்கு வந்து விலை கிடையாது. உயிருக்கு வந்து நீங்கள் நல்லா வச்சுக்கிங்க, யாரை வந்து நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க, 10 நாளில் மறந்துட்டு போயிடுவாங்க, அரசாங்கமும் சரி மக்களும் சரி 5 நாளில் மறந்துடுவாங்க. நீங்கள் அவங்களுக்காண்டி சாக போகிறீங்களா, மானம் போட்டு போய் சாகிற போகிறீங்களா, சரி இறந்து நல்ல திருப்தியாக இருப்போம், அது ரொம்ப மோசமாக இருக்கும். இதோட தண்டனை கொடுப்பேனே சொல்லிட்டான். அதாவது இறைவன் கொடுத்த உயிர் யாரும் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, அதுவாக போகணும். அது வரைக்கும் நம்ம வந்து எந்த விதமான சூசைட்டோ அல்லது கண்டங்களையும் சாப்பிட்டு உடம்பை நாசமாக்குற வேலையெல்லாம் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னீங்கன்னா அப்படி வீட்டில் யாராவது செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இந்த அவுரியை எப்படி சாப்பிடணும் திருப்பி நான் ஒருத்தரை சொல்கிறேன், கவனித்து பார்த்துக்குங்க. நீலி வேர் பட்டையின் தோல், அதாவது நீலி வேரே எடுத்துங்க. நீலினா அவுரின்னு பேர், நீலிக்கு அவுரிக்கு இன்னொரு பேர் வந்து நீலின்னு சொல்லுவாங்க. அவுரி வேறுபட்டை சிறிது மிளகு சேர்த்து சலவிட்டு அரைத்து கொட்டைப்பாக்கு அளவு, கொட்டைப்பாக்கை பார்த்துருக்கீங்களா மலையாள பாக்கு பெரிய பாக்காக இருக்கும், இந்த அளவு எதையும் எதையும் கலந்து கொடுக்க சொல்லுவாங்க. அவுரி வேறையும் மிளகையும் ஒன்றா அரைச்சி நல்லா நைஸாக்கி, இப்போ தான் அவங்களும் ஜார் இருக்கேன், மிக்ஸி ஜார் இருக்குது, மிளகு பொடியும் கொஞ்சம் அவுரி பொடியும் கொஞ்சம் வெட்டிட்டு அல்ல தட்டிட்டு போட்டிங்கன்னா ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். நல்லா அரைக்கும், நம்ம மையை அரைச்சிருங்க, அரைச்சி கொட்டைப்பாக்கு பிரமாணம் வந்து அளவு ஆவின் பாலில் அல்லது வெள்ளாட்டு பால், ஆவி பா வெள்ளாட்டு பால் கிடைக்கல அப்படின்னா ஆவின் பாலில் கலந்து கலக்கி தினம் இருவேளை கொடுத்து வர விஷசந்துக்களின் கடி விஷம், அந்த விஷங்கள் கடிச்சிட்டு அப்போ சொன்ன விஷயந்தான் பாம்பு கடிச்சிட்டு அல்லது ஏதாவது விஷசந்துக்கள் கடிச்சிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள வந்து பூரான் கடிச்சிட்டுன்பாங்க, திடீர்னு வந்து தேள் கடிச்சிட்டுன்பாங்க, திடீர்னு வந்து பாம்பு கடிச்சிட்டுன்பாங்க, திடீர்னு நட்வாக்காளி கடிச்சிட்டு விட்டு போயிட்டுன்பாங்க, ஏதாவது ஒரு விஷசந்துக்கள் கடிச்சிட்டு சிலது பூனை கடிச்சிடும், சிலது நாய் கடிச்சு விட்டுட்டு போயிடும். இந்த மாதிரி டைமிங்கில் இதை வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த விஷங்கள் முறியும். ஃபஸ்ட்டு நஞ்சு பொருட்களும் விஷமும் நீங்கும். நஞ்சு பொருட்கள்னால் நான் இப்போ சொன்ன பாருங்கள், சூசைட் அட்டன் பண்ணாமல் உள்ளே சாப்பிட்டது என்ன பொருளாக இருக்கட்டும் நமக்கு தெரியல என்ன சாப்பிட்டதுன்னு. சில குழந்தைகள் வந்து சிறு குழந்தைகள் வந்து ஏதாவது மாத்திரையை முட்டாய் நினச்சி நிறைய சாப்பிட்ருங்க, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எல்லாம் க்ளீன் பண்ணாலும் அந்த நஞ்சு வந்து உடம்புக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம இதை வந்து இதை பிரயோகப்படுத்தணும். என்னென்னு கேட்டிங்கன்னா மிளகு அந்த அவுரி வேர் இதை வந்து கொட்டைப்பாக்கு அளவு சிறு குழந்தைகளுக்கு அளவு குறைச்சி கொஞ்சமானு கொடுங்க, பெரியவங்களுக்கு தான் கொட்டைப்பாக்கு அளவு சொல்லியிருக்காங்க, சிறு குழந்தைகளுக்கு அப்படி இல்லை. அப்புறம் வந்து கரப்பான் நோய் நீங்கும் அப்படின்ட்டுருக்காங்க. கரப்பான்ங்கிறது வந்து ஒரு டிசீஸ், அது இந்த இடுக்கு 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 இடுக்குலாம் வரும், அந்த மாதிரி நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா நீலிவேர் அவுரி வேர் மிளகு சிற்றரத்தை வகைக்கு வராகனடை ஒரு ஆக இடித்து மட்கடத்தில் போட்டு கால்படி சலமிட்டு அடுப்பில் வைத்து 1/8 பங்கு வழியாக வடிகட்டி சுண்டை காய்ச்சி வடிகட்டி இருவேளை கொடுக்க விரோசனத்திற்கான கொண்ட சிற்றாமணக்கெண்ணெய் சலதோஷம் சுரம் மார்பு சளி இவைகள் நீங்கும். அதாவது ஜலதோஷத்துக்கு வேண்டியாகவும் மார்பு சளிக்க வேண்டியும் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நீலிவேரும் மிளகு சித்திரத்தை
வராகநடை. வராகநடை அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு 2-3 கிராம் தான் வரும், 4 கிராம் வச்சுக்கிங்க, 4 கிராம் அளவு வச்சுக்கிங்க. அந்த அளவு எடுத்து இடித்து சூரணம் செய்ததற்கு கால்படி செலவிட்டு அடுப்பில் வைத்து ஒரு படியாக சுண்ட காய்ச்சி வடிகட்டி கஷாயம் வச்சு குடிக்க சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் சொல்லலை. இந்த 3 ஐட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவுரி, மிளகு, சித்திரத்தை, 3 ஐட்டத்தையும் ஒன்றா சேர்த்து கஷாயம் வச்சு குடிக்க சொல்லியிருக்காங்க. காய்ச்சி வடிகட்டி இது குடித்தோம்னா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஜலதோஷம் 1, சுரம், மார்பு சளி, இந்த இடத்துல சளி தங்குறது கிருப்புறன்னுட்டு வரும், அந்த மாதிரி சளிகளை வந்து நிவர்த்தி ஆக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க.